ஆடியன்ஸ் நான் வெஷன் டீனுக்கு வந்து ஏன் பற்றி பார்க்கலாம். நம்மளும் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா போதும், ஊதி ஊதி வந்து பெருசாகிடுவாங்க. லைக் இந்த ஜெய்பி மூவி வந்து பண்ண மாதிரி தான். ஜெய்பீம் என்னடா உனக்கு கோத்த வந்துச்சு, அதை ஏன்டா இப்போ இழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் வந்து இப்போ 9.6 ரேட்டிங்கில் வந்து ஐஎம்டிபியில் வந்து இருக்குது. வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 ரேட்டிங் மூவியாக வந்து இருக்குது. இதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியுதா? சத்தியமாக வந்து ஏற்றுக்க முடியாது. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அந்த லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் எல்லாம் தாண்டிட்டு இப்போ ஜெய்பீம் வந்து நம்பர் 1 இருக்குது. சத்தியமாக அதனால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது. அந்த படம் ஒரு நல்ல படம் தான், பட் அதுக்காக வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 மூவி அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் சத்தியமாக ஏற்றுக்கவே வந்து மாட்டேன். நான் இதை சொன்னோடனே கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் அப்படி உனக்கு படமே புரியல அதனால தான் நீ வந்து இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்க வீட்டை வீட்டு வேற லெவலில் இருக்குங்க. இதை தான் நான் வந்து ஜான்வி கவிலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஐஎம்டிபி வெப்சைட்டை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேணுமே காசு கொடுத்து ரேட்டிங் அதிகப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்குன்னு. பட் அப்போ வந்து எல்லாரும் என்ன கழுவி கழுவி விட்டீங்க. அஃப்கோர்ஸ் இப்பயும் வந்து அத்தான் பண்ணிட்டுருக்கீங்க, அது வேற விஷயம். இப்போ இது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்களேன். ஜெய்பீம் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 ஃபிலிமாக வந்து கொண்டு வந்துருக்குது. ஜெய்பீம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படம் தான், பாராட்ட வேண்டிய ஒரு படம். பிகாஸ் வந்து தைரியமாக வந்து பேசி எழுத்துருக்காங்க இந்த படம். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரிலாம் வந்து எழுதா, பட் போல்டாக வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க. அது எனக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு நல்ல பார்த்தா ஊதி ஊதி ரொம்பவே வந்து ஓவர் ஹெட்டட் மூவியாக வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். கண்டிப்பாக 9.6 கொடுக்குறதுக்குலாம் ஒத்தே வந்து இல்லைங்க, ஒரு 8 கொடுக்கலாம். நான் வந்து உன்னோட சின்ன விஷயம் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, தம்பி ஐஎம்டிபி பற்றி உனக்கு என்ன தெரியும், மக்களுடைய ரிவ்யூஸ் தான் அது எல்லாமே வந்து இருக்கும், மக்கள் வந்து அத்தனை பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக தான் எனக்கே வந்து தெரிஞ்சு, 1998 அமேசான் பிரைம் வந்து ஐஎம்டிபி வெப்சைட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அமேசான் கிட்ட தான் வந்து ஐஎம்டிபி வெப்சைட்டே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஜெய்பீம் வந்து மேலே போச்சுன்னு. அஃப்கோர்ஸ் ஜெய்பீம் ரிலீஸ் பண்ணது நம்ம அமேசான் பிரைம் தான். காசு கொடுத்துலாம் இவங்க வந்து அதிகம் பண்ண தேவையில்ல. பீப்புள் ஓட் பண்ண ஸ்டாட்ஸே வந்து மாற்றி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மூவியாக இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அமேசான் வந்து பண்ணிட்டு இருக்குது. பிகாஸ் இப்போ அவங்க கையில் தான் வந்து வெப்சைட்டே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் பல பேர் வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஐஎம்டிபி தான் வந்து ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுக்க முடியும், அந்த குறித்துக்கு ரேட்டிங் வச்சு தான் தெரிஞ்சுக்கவே முடியும், நீ என்னடா சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அண்ட் தயவு செஞ்சு இனிமேலாவது வந்து மற்றவங்க சொல்லாத வச்சு ஒரு மூவி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உதவி பண்ணாதீங்க. நீங்களாக போய் பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து உங்களுடைய ஒப்பீனியை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து நான் காட்ஃபாதர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னபோது பார்த்து பார்க்காம மற்றவங்க வந்து சொன்ன ரிவ்யூஸை வச்சு வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்குது. அண்ட் இனிமேல் வந்து இந்த ஐஎம்டிபியான வெப்சைட்லாம் வந்து நம்பாதீங்க. ஓகே, நிறைய விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க, பை பை.